வணக்கம். ரிசர்ச் ஃபீல்டில் யாரெல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக நான் பெரிய அளவில் சாதிக்கணும் அப்படின்றவங்களுக்கு இந்த டாபிக் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது என்ன டாபிக் அப்படின்னா, இந்தியாவை மட்டும் இல்லை வேர்ல்டு லெவலில் ரொம்ப ரொம்ப வாண்டடான ஒரு டாபிக். அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜெனட்டிக் இன்ஜினியரிங். இந்தியா லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சம் ஒரு 10 காலேஜ் தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த பதிவில் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் என்ன மாதிரிலாம் ஸ்கோப் இருக்குது, அவனுடைய ஆப்ஷன்ஸ் என்ன, ஸோ ஃப்யூச்சர்னோட எப்படி இருக்கும், என்னுடைய சேலரி எப்படி இருக்கும், உங்களோட ஃப்யூச்சர் என்ன மாதிரி அமைய போகுது இது படித்தா அப்படின்றத பற்றி தான் முழு விலாவரியாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். வெல்கம் பேக், நான் உங்கள் ரவிக்குமார். ஜெனட்டிக் இன்ஜினியரிங், முதல்ல ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்படின்னா என்னென்ன முதல்ல தெரிஞ்சிக்கலாம், அதுக்கப்புறம் எப்போ தோன்றுச்சுன்னு தெரிஞ்சிக்கலாம், அதோட அப்ளிகேஷன் என்ன தெரிஞ்சிக்கலாம், அதுக்கப்புறம் கோர்ஸை பற்றி பார்க்கலாம். ஏன்னா ஒரு கோர்ஸை படிக்கிறோம் அப்படின்னா இந்த கோர்ஸை பற்றின இன்ஃபர்மேஷன் முழு டீட்டெயில் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இப்போ ப்ளஸ் டூ படிக்கிற, காலேஜ் படிக்கிற எல்லாத்துக்குமே நம்ம இந்த கோர்ஸை படிக்கலை அப்படின்னாலும் இதுக்கான ஃப்யூச்சரை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நல்லாவே இருக்கும், இன்னும் சூப்பராகவும் இருக்கும்னு எனக்கு தோணுது. ஸோ இப்போ என்னென்னா ஜெனட்டிக் மாடிஃபிகேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டிஎன்ஏவிலிருந்து இன்னொரு ஆர்கானிசத்துக்கு மாற்றுறது பேர் தான் ஜெனட்டிக் இன்ஜினியரிங்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி தான் படிக்க போகிறோம். நார்மலாக இப்போ ரீசெண்டாக என்ன மாதிரிலாம் இந்த ஜெனட்டிக் இன்ஜினியரிங்ல மாடிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஃபாஸ்ட் க்ரோவிங் ட்ரீயாக இருக்கட்டும், அதாவது லாங் லாஸ்டிங் டொமோட்டோவாக இருக்கட்டும், இல்லை பிளாக் கேட்ஸாக இருக்கட்டும், ஸோ நம்ம யூஸ் பண்ணுற டெய்லி லைஃப்பில் வந்து கோல்டன் ரைஸு இது மாதிரிலாம் வந்து நிறைய மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கிறாங்க, நிறைய சக்ஸஸும் பண்ணியிருக்கிறாங்க இந்த ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கில். ஸோ நார்மலாக இந்த ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அதாவது ஜெனட்டிக் மாடிஃபிகேஷன் ஆர்கானிசம் எப்போ தோன்றுச்சின்னு பார்த்திங்க அப்படின்னா 1973ல், அது 1974ல் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறாங்க. முதல்ல ஜெனட்டிக்ன்ற வேர்டு அதாவது ஜெனட்டிக் மாடிஃபைடு ஆர்கானிசம் அப்படின்ற வேர்டு வந்து யார் யூஸ் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா ஜாக் வில்லியம்சன், இவர் தான் வந்து முதல்ல யூஸ் பண்ணுறாரு, அதுக்கான சக்ஸஸும் பண்ணுறாரு. ஸோ இதில் பர்டிகுலராக பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த ஃபீல்டுலாம் வந்து பெரிய லெவலில் மாற்றம் பண்ணியிருக்கிறாங்க, இந்த ஜெனட்டிக் இன்ஜினியரிங் எந்தெந்த ஃபீல்டுக்கெல்லாம் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அக்ரிகல்ச்சராக இருக்கட்டும், இல்லை இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜியாக இருக்கட்டும், இல்லை மெடிசனாக இருக்கட்டும், பயோ கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும், செல் பயாலஜி, மாலிகுலர் பயாலஜி, அப்புறம் எவால்வேஷனரி, அப்புறம் வந்து பயோ மெடிக்கல் ஜெனட்டிக்ஸ், இதெல்லாம் வந்து நிறைய மோஸ்ட் வாண்டட் அப்படின்னா இந்த ஜெனட்டிக் இன்ஜினியரிங் தான். ஸோ இப்போ இதனுடைய மேஜர் அப்ளிகேஷன் வந்து மூணாக பிரிச்சிடலாம், எத்தனை டாபிக் இருந்தாலும் இந்த மூணு அப்ளிகேஷன் தான் வந்து மேஜரான வாண்டடாக இருக்குது, தைரியமாகவும் படிக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸாகவும் இருக்குது. ஃபஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெடிசன், ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர், மூன்றாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிசர்ச் ஓரியன்ட். நான் ஃபஸ்ட்லேயே சொன்ன மாதிரி தான், தோஸ் ஹூ ஆர் இன்ட்ரெஸ்ட் இன் ரிசர்ச் ஃபீல்டு, நீங்கள் வந்து ரிசர்ச்சுக்கான ஆப்ஷன்ஸ் தான் வந்து அதிகமான ஆப்ஷன்ஸ் இந்த ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ இப்போ மெடிசனில் என்ன மாதிரி தேவைப்படுது அப்படின்னா, ட்ரக்ஸ் அதாவது ட்ரக்ஸுக்கான ஜெனட்டிக்கு அப்படி இல்லைன்னா வந்து ஜீன் தெரப்பி, இது ரெண்டுத்துக்குமே வந்து இன்றைக்கி ரொம்ப ரொம்ப தேவைப்படுது. ஏன் அப்படின்னா நோய்களினுடைய புது புது நோய்கள் வந்துகிட்டே இருக்குது. இப்போ ரீசெண்டாக COVID-19 கூட பார்த்துருப்பீங்க. இந்த COVID-19ல் இந்த டிஎன்ஏ ரிசர்ச்சர்ஸ் அதாவது இந்த ஜெனட்டிக் இன்ஜினியரிங் ரிசர்ச்சர்ஸ் வந்து ரொம்ப மோஸ்ட் வாண்டட், லேக் கணக்கில் சேலரி கொடுத்தும் ஆள் கிடைக்கல, ஆள் பற்றாக்குறை அப்படின்னு சொல்கிறாங்க. லேக்கில் குரோர் கணக்கில் கூட எடுத்துருக்கிறாங்க இந்த ஜெனட்டிக் மாடிஃபிகேஷன் இன்ஜினியரிங். ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கப்படுது. அப்படின்னா நீங்கள் இதுக்கப்புறம் வரக்கூடிய புது புது நோய்கள் எல்லாமே என்றைக்குமே வாண்டட் தான், தைரியமாக சூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்ல வரேன். ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர், இந்த அக்ரிகல்ச்சரில் வந்து மாடிஃபைடு கிராப்பாக இருக்கும், இல்லை ஆர்கானிசம் ஃபீடாக இருக்கட்டும், ஆர்கானிசம் ஃபுட்டாக இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப மோஸ்ட் வாண்டட். அது இல்லாமல் இப்போ நிறைய அந்த வெட்டுக்கிளி தாக்குதல்லேருந்து மற்ற எல்லா தாக்குதலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா விவசாயிகள் வந்து ரொம்ப கொடுமையாக பாதிக்கப்படுறாங்க. அதில் இந்த ஜெனட்டிக் மாடிஃபைடு பண்ண ஒரு சில விஷயங்கள் எதிர்ப்பு தெரிவித்தாலும் ஒரு சில விஷயங்கள் வந்து பல நன்மைகள் இருக்குது, அந்த நன்மைக்கு இந்த ஜெனட்டிக் இன்ஜினியரிங் ரொம்பவே தேவைப்படுது, நீங்கள் தைரியமாக படிக்கலாம். அடுத்து ரிசர்ச் ஓரியன்ட் பார்த்திங்க அப்படின்னா, ரிசர்ச் ஓரியன்ட் ஒரு வாஸ்ட் ஃபீல்டு, இதில் வந்து என்ன சொல்கிறது, இது வந்து பெரிய ஒரு உலகம் இது, அதில் வந்து பர்டிகுலராக ஜீனு பாக்டீரியா மாடிஃபிகேஷன் மூணே லைனில் முடிக்கிற பெரிய விஷயம் மூணே லைன், இது மூணு தான் வந்து அடுத்த ஜென்ரேஷனை கொண்டு போகுது. ஜீன் பற்றினா நம்ம ஆராய்ச்சி, அப்படி இல்லைனா ஒரு பாக்டீரியாவிலேருந்து இன்னொரு பாக்டீரியா எப்படி உருவாகம் அடையுது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ரீசெண்டாக கூட பார்த்துருப்பீங்க COVID-19ல் அதாவது ஒரு ஆர்என்ஏ வைரஸ்லேருந்து இன்னொரு ஆர்என்ஏ வைரஸ் வர, இதெல்லாம் என்ன மாதிரி உருமாற்றம் அடையுது, எப்படி அடையுது, இதை பற்றின ஒரு கம்ப்ளீட் டேட்டாஸ் வந்து எந்த ஒரு ஜெனட்டிக் இன்ஜினியர் தேவை அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டு லெவலில் வாண்டட் கொண்டு வந்தது இதுவும் ஒன்று தான்.
ஸோ உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறையவே இருக்குது. ஸோ இப்போ நான் இதுக்கான ஸ்கோப் என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். மோஸ்ட் ப்ராபபிளி இப்போ வந்து எனக்கு ஜெனட்டிக் இன்ஜினியரிங் வந்து இந்தியா லெவலில் 8 காலேஜ் தான் இருக்குது சார். வேறு என்ன கோர்ஸ் எடுத்துகிட்டு இதுக்கு ரிசர்ச் ஃபீல்டில் போகலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து பயோடெக்னாலஜி எடுக்கலாம். இந்த பயோடெக்னாலஜி நல்ல காலேஜில் எடுங்க. ஏன் அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து நிறைய காலேஜஸ் இருக்குது, பட் அதனுடைய பேக் போனை விசாரிங்க. மொத்தமாக நான் போயிட்டு பயோடெக்னாலஜி கிடச்சிருச்சு அப்படின்லாம் எடுத்துடாதீங்க. நல்ல கோர்ஸ், நல்ல காலேஜ், நல்ல ரேங்கிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் எதனா டவுட் அப்படின்னா சரி எந்த காலேஜ் செய்யலான்னு கமெண்ட் பண்ணுங்கள், அதுவுமே உங்களுக்கு நான் கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். இப்போ நான் கம் டு த பாயிண்ட், என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஏ அதாவது பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் இன் ஜெனட்டிக் இன்ஜினியரிங், அதே வந்து பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி இன் ஜெனட்டிக் இன்ஜினியரிங், அப்புறம் வந்து பிஎஸ்சிலே பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக் இன்ஜினியரிங். இது வந்து மூணு வகையாக இதுதான் கோர்சஸ் அப்படின்னா இவ்வளோதான் இருக்குது. இதில் வந்து எம்டெக்கு எம்எஸ்சி வேணால் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலைஸ்டு கோர்சஸ்ன்னு ஒன்று இருக்குது. இந்த ஸ்பெஷலைஸ்டு கோர்சஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளேல வருது பார்த்தீங்களா, இந்த 6 தான் வந்து இதனுடைய ஸ்பெஷலைஸ்டு கோர்சஸ். இது கிளியராக பார்த்துவாங்க, கிளினிக்கல் பிஹேவியர், கிளாசிக்கல், மாலிகுலர் ஜெனட்டிக்ஸ் இது எல்லாமே இருக்கு இல்லையா, இதுதான் வந்து ஸ்பெஷலைஸ்டு கோர்சஸ். இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுல இந்தியா லெவலில் டோட்டலாக வந்து கவர்மெண்ட் காலேஜஸ்ன்னு சொல்ல போனால் அப்படின்னா இந்த 7 காலேஜில் இருக்குது. இந்த 7 காலேஜில் செலக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா ஃபீஸ் ஓரளவு கம்மியாக தான் இருக்கும். பட் இதுக்குள்ளே போகணும் அப்படின்னா ஜேஇஇ மெயின் அட்வான்ஸ் ரொம்ப முக்கியம். அட்வான்ஸ் இல்லைனாலும் ஜேஇ மெயினில் நல்ல ஸ்கோர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த காலேஜெலாம் கிடைக்கும். அந்த காலேஜோட லிஸ்ட் தான் இது. மோஸ்ட் ப்ராபப்ளி பார்த்திங்க அப்படின்னா ஐஐடி இருக்குது, ஐஐடியில் காரக்பூர், மெட்ராஸ், டெல்லி, அப்புறம் வந்து பெங்களூரில் இருக்குது. பெங்களூரில் பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் பெங்களூர் இருக்குது. இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா மெடிக்கல் சயின்ஸில் வந்து நியூ டெல்லி இருக்குது. இந்த டிஸ்பிளேல நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த இங்கே மட்டும் தான் இருக்குது. இது மட்டும் இல்லை, நம்ம தமிழ்நாட்டில் படிக்கணும் விரும்புகிறவங்களுக்கு இந்த 3 காலேஜஸ் தான் மட்டும்தான் இருக்குது. இந்த 3 காலேஜோட லிஸ்ட்டும் பார்த்துக்கோங்க, கிளியராகவும் பார்த்துக்கோங்க. இதை 3 மட்டும் தான் இருக்குது, வேறு எங்கேயுமே இல்லை. ஸோ அந்தளவுக்கு இது மோஸ்ட் வாண்டடான கோர்சஸ். மொத்தமாக ஒரு காலேஜ் வந்து நான் பர்மிஷன் அந்தளவுக்கு வாங்க முடியாது. ஏன்னா ரிசர்ச் ஃபீல்டுலேயும் ஃபேக்கல்டி ஃபீல்டையும் நல்லளவுக்கு ஸ்ட்ராங்காக கொடுக்குற காலேஜ் மட்டும் தான் இது அப்ரூவல் கொடுக்குறாங்க. ஏன்னா இந்தியா லெவலில் வேர்ல்டு லெவலில் மோஸ்ட் வாண்டட் அப்படின்றதுனால. இப்போ என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த கோர்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன்லேருந்து எல்லாமே கிளியராக கிடைச்சிருக்கும். இதுக்கான ஸ்கோப் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லை, இந்தியா லெவலில் மோஸ்ட் வாண்டட் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த 3 தான். ஒன்று வந்து நியூ டெல்லியில் இருக்கிற என்ஐஐ, இங்கே வந்து எப்பயுமே ஜெனட்டிக் இன்ஜினியரிங் முடிக்கிறவங்களுக்கு வாண்டட். அது மட்டும் இல்லை, டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து டயக்னிக்ஸாக இருக்கட்டும், ஹைதராபாத்தில் இருக்குது, இங்கேயுமே வந்து மோஸ்ட் அண்ட் மோஸ்ட் வாண்டடாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து சண்டிகர். இந்த 3 ஸ்டேட்லேயும் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜெனட்டிக் இன்ஜினியரிங்க்கு திறந்த அதாவது என்ன சொல்கிறது டோர் ஓப்பன் பண்ணிட்டு எப்போனாலும் உள்ளே வாங்கன்னு சொல்லிட்டு உங்களை வரவேற்றுட்டு காத்துட்ருப்பாங்க இந்த 3. ஸோ இப்போ நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, இதனுடைய ஸ்கோப் வந்து நிறையவே இருக்குது, தைரியமாகவும் படிங்க. இதுக்கான மெட்டீரியல்ஸ் என்ன இருக்குன்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு என்ன பதிவு பண்ணுறேன். இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ரவிக்குமார் சோமுன்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. தேங்க்யூ, நன்றி.